அண்மைச்சேரி நாடாளுமன்ற தேர்தல்களும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஈரோட்டில் மார்ச் 29 மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், ஈரோட்டில் மார்ச் 29 கமல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம். மக்களவை தேர்தல் 2024 தேர்தல் களம் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறது, சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்களும் அவரது பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான சுற்றுப்பயண விவரங்களை வெளியிட்டு இருக்கின்றனர். முதன்மையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே அதற்கான பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அடுத்த கட்டமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கு அவர்களுக்கான தேர்தல் சுற்றுப்பயண விவரங்கள் வெளியிடக்கூடிய நிலையில திமுக கூட்டணி கட்சிகளை ஆதரித்தும் நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் அவரது நிர்வாகிகள் அவரது பிரச்சாரத்தை பரப்பக்கூடிய ஈரோட்டில் தூங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற அவர்களது கட்சி பிரச்சார விளக்க வழிகாட்டுதல் கூட்டத்தில் இந்த சுற்றுப்பயண விவரம் என்பது வெளியிட்டிருக்கிறது. ஈரோட்டில் தொடங்கி 10ஆம் தேதி அடுத்த மாதம் 16ஆம் தேதி புலாச்சியில் அவரது பிரச்சாரத்தை, அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அவர் மாவட்ட ரீதியில ஒரு இடங்கள்ல பொதுக்கூட்டம் திரட்டும் அளவுல அந்த பிரச்சார பயணம் என்பது இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் தெற்கு திருவாரூரில் பிரச்சாரத்தை மேற்கொள்வதை காட்டிலும் மாவட்டத்திற்கு ஒரு இடத்துக்கு சென்று அதிக அளவு பொதுமக்களை கூட்டி பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் இந்த கூட்டத்தின் போது அவர்களது நிர்வாகிகளிடையே உரையாற்றி இருக்கிறார். ஈரோட்டில் வருகிற 29ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தொடங்குகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.